எல்லாருக்கும் வணக்கம். ஞானயுகம் யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கல்வி பற்றி பாகம் 2 பார்க்க போகிறோம். பாகம் 1 பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. பாகம் 1ோட தொடர்ச்சி வீடியோ தான் இது, அதனால் அது பார்த்தீங்கன்னா தான் இதுவும் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க ஏன் உலகத்தை ஃபுல்லாக ஆங்கிலத்துக்கு மாற்றுறாங்கன்னா, ஆங்கிலத்தில் எல்லாமே தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. இப்போ தமிழில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் படித்தாலும், அதாவது கல்வியாக இருக்கட்டும், விவசாயம், ஆன்மீகம், உடல் எல்லாம் படித்து பாருங்கள், எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது. அதை நம்ம பண்ணால் முட்டாள்தனம்னு மூடநம்பிக்கைன்னு சொல்லி பரப்பி மாயை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதே ஆங்கிலத்தில் போய் படித்து பாருங்கள், எல்லாம் தப்பாக தான் இருக்குது. ஃப்ரான்ஸ், ஜெர்மன் நாட்டிலலாம் காய்ச்சல்னு சொல்லி யாராச்சும் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க, காய்ச்சலுக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க, ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ், காய்ச்சல் நோய் இல்லை, அது ஒரு வைத்தியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போவும் அதைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது நடைமுறைப்படுத்திட்டும் வராங்க. ஃப்ரெஞ்சு மொழியில், ஜெர்மன் மொழியிலலாம் மெடிசின் படிச்சிருந்தா தமிழில் எப்படி அனாட்டமிக் தெரப்பின்னு ரொம்ப வருஷமாக ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு வராங்களோ, அதாவது எந்த ஒரு நோய்க்கும் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவையில்லை, அதைத்தான் ஃப்ரான்ஸ், ஜெர்மன் நாட்டிலையும் அதே வைத்தியத்தை தான் அவங்க மொழியில் இப்போவும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதே நாட்டில் யாரெல்லாம் இங்கிலீஷில் படிச்சிருக்காங்களோ அவங்களாம் தப்பாக தான் வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. இந்த 13 குடும்பமும் என்ன பண்ணுதுன்னா, மொத்த உலகத்தையும் தாய்மொழியை மறக்கடிச்சு ஆங்கிலத்தில் மாற்றுற காரணம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா மொழியும் உடைச்சி உள்ளே நுழைச்சி நாலேஜை, அறிவை கெடுக்கணுன்ற நோக்கத்துக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே தமிழ் மொழியை ஒன்றும் இல்லாமல் பண்ணியாச்சு, இப்படியே ஒவ்வொரு மொழியும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. உலகத்தில் பாருங்கள், எந்த நாட்டுக்காரங்களும் தாய்மொழி பற்றோடு இருக்கிறதே கிடையாது. ஃப்ரான்ஸ், ஜெர்மன் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஃப்ரெஞ்சில் மட்டும்தான் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் தெரியாது. தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும், தமிழ் தெரியலை. ஜெர்மனி நாட்டில் போய் பாருங்கள், ஜெர்மனில் தான் பேசுகிறாங்க. பல பேர்த்துக்கு அங்கே இங்கிலீஷ்னால் தெரியலை. எப்படி நம்ம ஊரில் கிராமத்து தாத்தா பாட்டிக்கு தெரியலையோ அந்த மாதிரி இங்கிலீஷில் பேசுனா அவங்க மதிக்கவே மாட்டாங்க. நல்லா தான் இருக்காங்க அவங்களும். இதை கெடுக்கிறதுக்காகத்தான் அந்த 13 குடும்பமும் என்ன பண்ணுறாங்க, 26 நாட்டை ஒன்று சேர்த்து செஞ்சன், ஸ்பெல்லிங் சொல்கிறேன், SCHENGEN, செஞ்சன் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மேலும் இதை பற்றி தொடர்ச்சியான வீடியோ அடுத்து பார்க்கலாம் நாளைக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை தேடி வரும். நன்றி.